கொண்டவர்கள் மூன்று தலைமுறை கண்டவர்கள் குருநாதர். இப்படி அவர்கிட்ட ஒரு வித்து கரூர் சாமிநாதனாக வந்து அடியேனிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட போதாமூர்த்திகளை பசுபதி பெருமான் திருமுன்பு இந்த தலத்திலே இந்த இடத்துல தான் தேவார பாடசாலை துவங்குச்சு. நம்முடைய நூற்றுக்கால் மண்டபமும் கரூரார் சன்னதியிலும் இன்னைக்கு நல்ல விருட்சமாக வளர்ந்து அத்துணை மாணவர்களும் ஒன்றிணைந்து பெருமானுக்கு மகாபிஷேகம்னு தான் சொல்லணும். 63 நாயன்மார்கள் அபிஷேகம், பஞ்சமூர்த்தி அபிஷேகம் மிகச்சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே 2 ஆண்டுகளாக ஓதுவா மூர்த்திகளுக்கு துணி கொடுத்தால் பிடி போகும் என்று முன்னோர்கள் வாக்கு கிணங்க நம்முடைய ஐயா கோவை வி.என். சுப்பிரமணிய கவுண்டர் ஐயா அவர்கள் அத்துணை ஓதுவா மூர்த்திகளும் ஒரே மாதிரி வஸ்திரம் அணிந்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். எப்பொழுது எந்த ஓதுவா மூர்த்திகள் எங்கெங்கெல்லாம் விழா எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக அவர் இதை தொண்டாக செய்து வருகின்றார். அவருக்கு நம்முடைய அருள் திருநாதர் அருள்சே மந்திரத்தின் மூலமாக பழனி ஐயா திருத்தணி ஐயா அவர்கள் எல்லாம் பொன்னாடை அணிந்து எல்லாம் சிறப்பு செய்வார்கள். மேலும் அவர்கள் பல தானங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதாவது தானம் வேறு தர்மம் வேறு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே கற்றறிந்த பெரியோர்கள் ஞானிகள் யோகிகளுக்கெல்லாம் வழங்குவது தானம். அந்த வகையிலே அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு மிஞ்சியது அந்த தானமும் தர்மமும் தான் என்ற வாக்கு மெய்யாக பசுபதி பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி.